रजोजुषे जन्मनि सत्त्वृत्तये स्थितौ प्रजानां प्रलये तमस्पृशे अजाय सर्गस्थितिनाशहेतवे त्रयीमयाय त्रिगुणात्मने नमः। படிக்கிறீளா? படிக்கிறியா காமாட்சி? ஆமாம், அதே தான். போன கிளாஸில் நம்ம வந்து அந்த பிரதோஷ வர்ணனத்தில் போன கிளாஸ் அந்த திவசகர பிம்பம் பவாம அதோடு நிறுத்தினோம். இப்போ வந்து கிரமேணச்ச அதுலேருந்து படிக்கணும். படி. கிரமேணச்ச प्रतीचि प्रतीचि ओ प्रतीचि कर्णपूर रक्तोत्पले लोकांतरम उपगते भगवति गभस्ति मानिनी। हां, सो வந்து இது எல்லாம் வந்து இங்க पूरा சதி சப்தமி வர போறது. க்ரமேணச்ச ஒரு ஒரு பரிபாட்டியா அந்த வந்து பிரதீச்சி திக்குல, அந்த பிரதீச்சிங்கிறது வெஸ்ட், அந்த பச்சிமா திக்குல, அதனுடைய அதாவது அந்த சூரியனானது அந்த பச்சிம திக்கில் வந்து அஸ்தமா அர கபஸ்தி மாலினி பகவதி கபஸ்தி மாலினி லோகாந்தரம் உபகதே சதி. ஸோ அந்த பகவதி அந்த பகவானான அந்த கபஸ்தி மாலினி அந்த சூரியனானவர் லோகாந்தரம் அப்படிங்கிறது அந்நியத் புவனம்னு அர்த்தம். இந்த இடத்துல அஸ்தாச்சலம் அஸ்தத்தை அடைந்த உபகதே பிராப்தே சதி. ஸோ அந்த பகவதி கவஸ்தி மாலினி எப்படி இருக்கார் அப்படின்னா, பிரதீச்சி கர்ணபூர ரக்தோத்பலே, அந்த மேற்கு திசைக்கு, மேற்கு திசைங்கிற ஒரு ஒரு ஸ்திரீ, இங்கே வந்து ஸ்திரீன்னு கொடுக்கல, அந்த பிரதீச்சிங்கிற ஒரு ஸ்திரீக்கு, அந்த மேற்கு திசைங்கிற ஒரு ஸ்திரீக்கு காதணி போல இயரிங் போல இருக்கின்ற அந்த கர்ணபூர ரக்தோத்பலே பகவதி கபஸ்தி மாலினி லோகாந்தரம் உபகதே சதி. கர்ணம் பூரம், கர்ணபூரமே ஒரு ரக்தோத்பலம், அதாவது செகப்பான ஒரு தாமரை. அந்த அது வந்து எப்படி வந்து அந்த தாமரைக்கு ஒரு செகப்பு இருக்குமோ அதுபோல சிகப்பாக இருக்கின்ற அந்த கர்ணபூரக ஏவ ரத்தோத்பலம், அந்த கர்ணபூரமே அந்த சிரவணாபரணமே, எதனுடைய சிரவணாபரணம் அப்படின்னா அஞ்ச பஷ்டிமா திக்குனுடைய சிரவணாபரணம், அதுவே ரத்தோத்பலம், அதுவே வந்து ஒரு லோகித குவலயம் போல இருக்கின்ற, அதாவது பஷ்டிமா திக்குங்கிறது ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீ வந்து தன்னுடைய காதில் போட்டுருக்கிற அந்த தொங்கட்டாம், அது வந்து சிகப்பான தொங்கட்டாம், அதாவது சிகப்பு தாமரையால் ஆக்கப்பட்ட ஒரு தொங்கட்டாம் அப்படி இருக்கின்ற அப்படின்னா, அந்த சூரியன் அஸ்தமாகிற சமயத்தில் அந்த மேற்கு திசையில் அந்த மாதிரி சிகப்பாக இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி கவி வந்து வர்ணிக்கிறார். இந்த வந்து பிரதீச்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிரதீச்சியே ஸ்திரீன்னு இல்லை, ஸ்திரீன்னு இல்லை, அது வந்து நம்மளா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு ஆர்த்த ஏகதேச விவரத்தி ரூபகம், ரூபகாலங்காரம், இது வந்து ரத்த ஏவ உற்பலம், இது கர்ணபூர ஏவ ரத்தோத்பலம்ங்கிற இடத்துல உங்களுக்கு சப்தமாக சொல்லிடுறாத. ஸோ அங்கே வந்து சப்த ரூபகமான ஒரு ரூபகாலங்காரம். ஸோ வந்து இந்த மாதிரி அந்த மேற்கு திசையில் அந்த சூரியனானவன் அஸ்தாச்சலம் அஸ்தமடைகிற தருணத்தில் அந்த மேற்கு திக்குக்கு காதில் போட்டுக்கிற ஒரு மேற்கு திக்குங்கிற ஒரு ஸ்திரீக்கு காதில் வந்து சிகப்பான ஒரு ஒரு தோடு போட்டுண்டா எப்படி இருக்குமோ அது போல இருந்தது அந்த மேற்கு திக்கு. அப்படி அஸ்தமனம் அந்த சூரியனானது அஸ்தமான தருணத்தில் மேல சமுல்லசிதாயாம் அப்போ என்ன, அம்பரம், அம்பரமேவ தடாக, அந்த ஆகாஷங்கிற ஒரு தடாகம், ஒரு ஒரு பாண்டில் ஒரு ஒரு இதில் குளத்தில் தஸ்மின், அதில் விகச கமலின்யாம் அந்த பூத்து குலுங்கின அந்த இதனுடைய தாமரையில், தாமரைங்கிற அந்த அதாவது ஆகாஷ ரூபே தடாகே விகச கமலினி ரூப சந்தியாயாம் சோபித்தே சதி. அதாவது ஆகாஷங்கிறது அங்கே தடாகம், அப்படிப்பட்ட ஆகாஷங்கிற ஒரு தடாகத்தில் எப்படி வந்து ஒரு ஒரு பூத்து செவந்து ஒரு 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 தடாகத்தில் எப்படி வந்து தாமர புஷ்பமானது பூத்து அழகாக சிவப்பு கலரில் இருக்குமோ அதுபோல் இந்த ஆகாஷங்கிற ஒரு தடாகத்தில் இந்த சந்தியாங்கிற ஒரு கமலமானது இருக்குது. சமுல்லசிதாயாம் சதி, அந்த ஆகாய தடாகத்தில் சோபமானாயாம் சதி, சரியா, சோபித்தே சதி, ஓகேவா? ஸோ இந்த ஆகாஷ ரூபே தடாகே விகச கமலினி ரூப சந்தியாயாம் சோபித்தே சதி அப்படின்னுட்டு அந்த தருணத்தில் அந்த சந்தியா வேலாயாம் இத்தியர்த்தா, சரியா, கிளியரா இருக்கா? கிருஷ்ண அகோ பங்கபத்ர லதாசுயவ
ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அஸ்தமனம் மாற சமயத்தில் மேற்கு திக்கில் இந்த சூரியனுடைய சிகப்பு வரணுங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆகாசமே ஒரு தடாகம். எப்படி ஒரு தடாகத்தில் ஒரு தாமர மலரானது பூத்து சிகப்பாக இருக்குமோ அந்த தடாகமே, அதே மாதிரி இந்த ஆகாசம் இந்த அம்பரமானது இந்த சந்தியாங்கிற ஒரு சிவப்புனால அழகாக காணப்படுகிறது. ஸோ அந்த சந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வந்து இருட்டினுடைய ஆரம்பம். இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னா, கிருஷ்ண அகரு பங்க பத்ர லதாசு இவ. கிருஷ்ண அகரு அதாவது அந்த கிருஷ்ண அகருங்கிறது ஒரு விதமான ஒரு தூபம், அதனுடைய ஒரு கருப்பு. அந்த கிருஷ்ண அகரு பங்கம், பங்கம்னா இன் ஜென்ரல் ஷேருன்னு அர்த்தம், இந்த இடத்துல கருப்பு மலினம். அது கிருஷ்ண அகரு பங்க லதா பத்ர லதாசு இவ. அந்த பத்ர லதா அவைகள் வந்து இந்த கிருஷ்ண அகருவால் செய்யப்பட்ட பத்ர லதாக்களை போல திசாமுகேஷு திமிரலேகாசு புஸ்புரந்திஷு சதி. ஸோ அந்த திக்குகளில், திக்குகளினுடைய முகங்களில் ஒரு திக்முகங்களில் திமிரலேகாசு ஸ்புரந்திஷு. திமிரம்னா இருட்டு, அந்த இருட்டினுடைய ஒரு ரேகை. அது அதாவது த ஸ்டார்டிங் ஆஃப் த இரவு, சந்தியாதுலேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அப்படியே கும்மு இருட்டுங்கிறது இருக்க போகிறது இல்லை, அந்த இருட்டினுடைய ஒரு லேகா, லேகாங்கிறது ஒரு கோடுன்னு வச்சுக்கலாம், அதாவது ஒரு ஸ்டார்டிங் ஆஃப் த இருட்டு. ஸோ அந்த திமிர லேகாசு திசாமுகேஷு திமிர லேகாசு ஸ்புரந்திஷு, அந்த திக்குகளில் இந்த திமிர இந்த இருட்டானது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகின்ற தருணத்தில், அது பரவுகின்ற தருணத்தில் ஸ்லோவாக வருது அந்த அந்தகார பங்கிஷு, சரியா? ம், அது எது போல அப்படின்னா, இந்த கிருஷ்ண அகருகு அதனுடைய ஒரு பங்க, அந்த அழுக்கு அதனுடைய பத்திர லசா லதாசு இவ. அதில் பத்திர சதிருஷ சின்ன விசேஷேஷு இவ திமிரலேகாசு இந்த திசாமுகேஷு ஸ்புரந்திஷு சதி, அந்த தருணத்தில், சரியா? ஆ, மேல அலிகுல மலினே குவலய வனேன ரக்த கமலாகாரே திமிரேன உச்சாரியமானே சந்தியாராகே. அதாவது அலிகுலம், அலிகுலம்னா வண்டுகுலனுடைய கூட்டம். அந்த அலிகுலேன குலைஹி மலினம், இல்லைன்னா குலேன மலினம், அந்த அலி அந்த பிரமர கூட்டத்தினால் மலினமாக்கப்பட்ட குவலய வனேன இவ, அந்த குவலய புஷ்பங்களினுடைய நீலகமல சமூகம் இருக்குபர், அவைகள் எப்படி வந்து பிரமர கூட்டங்களினால் மலினமாக காட்சி அளிக்கப்படுகிறதோ, அதாவது அந்த 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 குவலய புஷ்பங்கள் மேலே எப்படி வந்து பிரமரங்கள் வந்து சூழ்ந்துட்டா அந்த இடத்துல வந்து அந்த குவலய புஷ்பங்களினுடைய கலர் வந்து தெரியாது, அதனுடைய ரத்த கமலாக்காரே உச்சாரியமானே. எப்படி அலிகுல மலினேன, அந்த அலிகுலத்தினுடைய அந்த அழுக்கினால, அதனுடைய கூட்டத்தினுடைய அழுக்கினால், ஆர் அந்த கூட்டத்தினுடைய ஒரு கருப்புனால இந்த குவலய வனேன ரத்த கமலாகாரே உச்சாரியமானே, இந்த குவலய வன சமூகேன ரத்த கமலாகாரே, அந்த ரத்தமா ரத்தாரவிந்த சரோவரே, அந்த சரோவரத்தில் எப்படி இவைகளினால் அது வந்து கருப்பாக்கப்பட்டதோ, அதுபோல இந்த திமிரேன, அந்த திமிரமுத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் திருப்பியும் அப்படின்னா, அலிகுல மலினேன இவ திமிரேன, அந்த பிரமரங்களினுடைய கூட்டத்தினால் கூட்டங்கிறது எப்படி ஒரு கருப்பாக இருக்குமோ, அதுபோல கருப்பாக இருக்கின்ற திமிரேன சந்தியாராகே உச்சாரியமானே சதி. அந்த சந்தியாராகம், அந்த சந்தியாவினுடைய அந்த ஈவினிங், அந்த சந்தியா காலத்தினுடைய அந்த வர்ணமானது போக்கடிக்கப்பட்ட தருணத்தில், சரியா? அலிகுல மலினேன குவலய நனே வனேன ரத்த கமலாகாரே உச்சாரியமானே அலிகுலவது மலினேன திமிரேன சந்தியாராக உச்சாரியமானே சதி. கிளியரா இருக்கா? மேல இங்க வந்து உலகத்து மலினம்ங்கிற இடத்துல இல்லையம்மா, உப்புமா அலங்காரம் கொடுத்தது. படி. அந்தகார பல்லவேஷு இவ விஷத்சு ரத்த கமலோதராணி மதுகர குலேஷு.
ஸோ கமலினி நிபீதம் ஆதபம் உன்மூலயிதும் அந்தகார கர பல்லவேஷு இவ பிரவிஷத்சு ரத்த கமல உதராணி மது மதுகர குலேஷு. ஸோ வந்து என்ன அப்படின்னா, கமலினி நிபீதம் ஆதபம் உன்மூலயிதும், அந்த கமலினி பிகி அந்த தாமரைகளினால் நிபீதம், அதாவது பூராக நிச்சேஷேன பான விஷயீகிருத்தம் நடக்கும். அவைகள் எது எது வந்து நிபீதம் அப்படின்னா, அந்த ஆதபம், அந்த சூரியத்தினுடைய சூரியனுடைய அந்த ஒரு கர்மம் சூடு, அது அந்த அந்த ஆதபத்தை உண்மூலயித்தும், அதாவது ஆதபத்துக்கு எதிரி எது அப்படின்னா, வெளிச்சத்துக்கு எதிரி எது அப்படின்னா அந்தகாரம், அந்தகாரத்துக்கு எதிரி எது வெளிச்சம். ஸோ அந்த அந்த வந்து அந்த அப்படிப்பட்ட அந்த வெளிச்சத்தை, அந்த சூரியனுடைய ஒளியை கம்ப்ளீட்டாக அந்த கமலமானது தன்குள்ளே உள்வாங்கிறது. அந்த ஆதபத்தை உண்மூலயித்தும் அப்படின்னா, ஸ்வசத்ருத்வேன சமூலம் வினாசயித்தும், தன்னுடைய சத்ருவை வந்து எப்படி வந்து சமூலம் ஃபுல்லாக அழிக்கணும்னு நினைக்கிறாளோ, அந்த மாதிரி இருக்கிற அந்தகாரகர பல்லவேஷு, அந்த இருட்டினுடைய கரப்பல்லவேஷு, அந்த விஸ்தாரிதமாக இருக்கின்ற அதுபோல இந்த மதுகுர குலேஷு, இந்த பிரமர சமுதாயங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த இரத்த கமலங்களினுடைய உதராணி பிரவிஷத்சு, அந்த அதாவது தாமரை இருக்குது, அந்த தாமரை அந்த தாமரைக்குள்ளே வந்து அந்த வண்டு வந்து போகிறது, அதான் இங்கே விஷயம். அந்த வந்து அந்த வண்டு போகிறதுங்கிறது எப்படி அப்படின்னா, எப்படி வந்து அந்த தாமரையானது அந்த சூரியனுடைய ஒளியை வந்து பூரா எடுத்துக்கிறது, ஃபுல்லாக எடுத்து நுடுறது, எடுத்துன்றதுக்கப்புறம் அந்த அந்த ஆத்தப்பத்துக்கு எதிரியாக இருக்கிற அந்தகாரம் அங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்போ வந்து அந்த அந்த அந்தகாரம் ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறது எப்படி அப்படின்னா, இங்கே எப்படி பிரமரங்கள் வந்து இதுக்குள்ளே உள்ளே போகிறதோ அது போல் அப்படிங்கிறார். ஸோ வந்து இங்கே கமலினி நிபீதம், சரி, அந்த தாமரை வந்து மலர்ற டைமில் வந்து அதனுடைய அந்த சூரியனுடைய அத்தனை அந்த ஆத்தப்பத்தையும் வந்து அது குடிச்சு விட்ருது. அது அதை வந்து அந்த ஆதபத்தை பூரா வெளில எடுக்கிற மாதிரி இந்த அந்தகாரமானது இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது எப்படி அப்படின்னா, அந்த 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 அந்தகாரத்து போல் எது வந்து அங்கே உள்ளே போயிருக்கு அப்படின்னா, இந்த பிரமரங்களினுடைய சமூகம் அந்த இரத்த இரத்த கமலத்தினுடைய மத்திய பாகத்தில், அதனுடைய உதர பாகத்தில் உள்ளே போயிருக்கு. எல்லா பிரமரங்களும் அந்த கமலத்துக்கு உள்ளே போயிருக்குன்னு அர்த்தம். சரியா இருக்காங்க? சரியா சொல்லியிருக்கேனா? அடுத்தது படிக்கும். சனைஷ்சனைஷ்ச நிஷா விலாசினி முக அவதம்ச பல்லவே கலிதே சந்தியாராதி. சனைஹி சனைஹி ச. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன அப்படின்னா, நிஷா ஏவ விலாசினி, அந்த இரவே ஒரு ஸ்திரீ, ஒரு ஒரு விலாசவத்தின்னா ஒரு ஆபூஷண பிரியா நாயிக்கான்னு வச்சுக்கோங்க, அவளுடைய எது முகம் அந்த ஆனனம் இருக்குது, தஸ்ய தஸ்ய அவதம்ச பல்லவே, அதில் போட்டுருக்கிற அலங்காரி பூத கிசலய ரூபே சந்தியாராகே, அந்த சாயந்தன லௌகித்தே ஷனைஹி ஷனைஹி, கொஞ்சம் கொஞ்சமாக கலிதே சதி. ஸோ அந்த இரவுங்கிற ஒரு ஸ்திரீக்கு வந்து எது ஆபூஷணமாக இருக்குது அப்படின்னா, அந்த சந்தியாராகங்கிறது முன்னாடி வந்து முதல்ல வந்து அந்த பிரதீச்சிங்கிற ஒரு ஸ்திரீ அவளுக்கு வந்து கர்ணபூர ரத்தோத்பலம்னு போட்டார். இங்கே வந்து அதே மாதிரி இந்த நிஷா விலாசினி முகாவதம்ச, அந்த 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 நிஷாங்கிற ஒரு ஸ்திரீக்கு வந்து என்னென்னா, சந்தியா ரூபமான ஒரு ஆபூஷணம் அவளுடைய முகத்துக்கு, அந்த சந்தியா ராகமானது கலிதே சதி, அந்த சந்தியா ராகமானது முன்ன முன்னமாக தூரீகிருதே சதி, தூரி பூதே சதி. சரியா, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரூபக அலங்காரம் இந்த விலாசினி ராத்திரி நிஷா ஏவ விலாசினிங்கிற இடத்துல. சரியா, கிளியராக இருக்காது? ம், அவதம்ச பல்லவம்னா அந்த காதுல போடுறதுதானே? அவதம்சம்னாலே அலங்காரம் அர்த்தம். பல்லவ பல்லவம்ங்கிறது இன் ஜென்ரல் அந்த தளிரா துளிரா, அதுக்கு தான் பல்லவம்னு பேர். இங்க வந்து அவதம்ச பல்லவேன்ங்கிறது அலங்கார ரூபமாக இருக்கிற அந்த கிசலயம், கிசலய ரூபமாக இருக்கின்ற அந்த சந்தியா ரூபம், அந்த சந்தியா ராகம், அந்த சந்தியா ராகமானது சனைஹி. அது இங்க வந்து முகத்துக்கு முகத்துக்கு சொல்றார். அந்த முகத்திற்கு காது தோடு போல அப்படி இல்லை,
இல்லை இல்லை, இந்த ரிஷா நிஷா ரூபமான ஸ்திரீனுடைய முகத்துக்கு முகத்தினுடைய ஆபூஷணமாக இருக்கின்ற நவபல்லவத்துக்கு சமானமாக இருக்கின்ற அந்த சந்தியாகாலத்தினுடைய சிகப்பு ராகம் அந்த கலருங்கிறது எப்போ வந்து விலகித்தோ, அது எப்போ வந்து தூரீகிருத்தமோ, சரியா இருக்கா? அந்த தருணத்தில் மேலே திக்ஷு இல்லை இல்லை, அதோட ஒன்று முடிஞ்சு கொடுத்தோம். திக்ஷு அந்த சந்தியாயாம் சந்தியாகாலத்தில் யானி தேவதா அர்ச்சனானி தேவதைகளுக்கு செய்யப்படுகின்ற ஒரு அர்ச்சனை, அது தேவதார்ச்சனம் பலிபிண்டேஷு, அதுக்கோசரம் வைக்கப்பட்ட அன்னங்கள் புஷ்பங்கள் திரவியங்கள் இவைகளோடு இருக்கின்ற திக்ஷு அந்த திக்குகளில் இந்த மாதிரி விக்ஷிப்தேஷு இந்த மாதிரி சாயம் சந்தியா சாதனை கைகி தத்தா இந்த திக்குகளில் இந்த தேவதா அர்ச்சனை பலிபிண்டை பிண்டமானது வைக்கப்பட்ட தருணத்தில் அதெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ண தருணத்தில் மேலே சிகர தேச லக்ன திமிராசு அனாரூட அனாரூடம் அனாரூட மயூராசு அனாரூட மயூராசு அப்படி மயூராதிஷ்டிதாஸ்வ மயூரயஷ்டிஷு. அப்புறம் அங்கே வந்து அந்த மயூர யஷ்டிகள் இருக்கு. மயூர யஷ்டிகள்ங்கிறது ஒரு இட் இஸ் அ கொம்புன்னு வச்சுக்கோங்க, வேர் த பீகாக் வந்து வந்து உட்கார்ற இடம். அந்த மயூர யஷ்டிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, அதனுடைய அந்த மயூர யஷ்டியினுடைய சிகர தேச லக்ன திமிராசு அனாரூட மயூராசு அபி மயூராதிஷ்டிதாசு இவ, அதாவது அந்த மயூரங்கள் வந்து உட்காரும், ஆனால் இங்கே வந்து அந்த மயூரங்கள் உட்காராத பொழுதிலும் இந்த அந்தகாரம் வந்து அங்கே மேலே அதுக்கு மேலே வியாப்தமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த டார்க்னஸ், அந்த அந்தகாரம்ங்கிறதே என்ன அப்படின்னா ஒரு மயூரம் உட்காண்டிருக்கிற மாதிரி ஒரு சீனை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது, புரியுறதா? சிகர தேசேஷு அந்த சிகர அதனுடைய ஊர்துவ பாக்னேஷு லக்னம் அதோடு வியாப்தம் இருக்கின்ற திமிரம், அந்த திமிரமானது எதில் அந்த மயூர எஷ்டிஷு இருக்குது, அத ஏவ அவைகள் திமிரம் அங்கே இருக்கிறதுனால அந்த மயூர எஷ்டிகளில் அனாரூடாக மயூராக ஏறப்படாத அந்த மயூரம்ங்கிறது அங்கே அனாசிரிதமாக இருக்குது, ஆசிரிதமாக இல்லை அந்த எட்டிகளில், அப்படி இருக்கின்ற அனாரூட மயூராசு அபி அந்த மயூரங்கள் வந்து மயூர எட்டிகளில் உட்காராமல் இருந்த பொழுதிலும் கூட அந்த மயூர அதிஷ்டிதாசு இவ, ஆனால் ஒரு மயூரமே அங்கே உட்காந்துட்டுருக்கிற மயிலே உட்காந்துட்டுருக்கிற மாதிரி நமக்கு தெரியறது. அது எதனால் அப்படின்னா இந்த அந்தகாரங்கள் அங்கே போய் சிகர தேசே லக்ன திமிராசு அதனுடைய சிகரங்கிறது உச்சி, அந்த எஷ்டியினுடைய உச்சியில் இந்த இருட்டு போய் உட்கார்றதுனால மயூரங்கள் உட்காராத பொழுதிலும் உட்கார்ந்த மாதிரி ஒரு காட்சியை நமக்கு கொடுக்கிறது, சரியா? அங்கே பதார்த்தக ஹேத்துக்க காவியலிங்கம் வேறு ஏதாவது இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாவது அலங்காரம் ஞாபகம் இருக்கா? அலிகுலம் இவ அது என்ன வரும் பிராந்திக்கு கோலாந்தத்துல அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கவாக்ஷ விவர நிலீனேஷு, கவாக்ஷங்கிறது ஜன்னல், அவையினுடைய விவரம்ங்கிறது ஓட்டை, அதுல நிலீனேஷு இருக்கின்ற பிராசாத லக்ஷ்மி கர்ணோத்பலேஷு இவ பாராவதேஷு, அதாவது கவாக்ஷ விவர நிலீனேஷு பாராவதேஷு அந்த ஜன்னலுங்கிற ஓட்டை, அதாவது அங்கங்கேயும் அந்த பிராசாதங்கள்ல அந்தந்த ஓட்டையில வந்து இந்த இது உட்காந்துருக்கு, அது பேர் என்ன புறா, அந்த பாராவத பட்சிகள் வந்து உட்கார்ந்துட்டுருக்கு. அது வந்து எப்படி அப்படின்னா அந்த அந்த பிராசாதத்தினுடைய யாகா ஸ்ரீஹி அழகு தஸ்யாகா கர்ணோத்பலேஷு இவ, அந்த பிராசாதங்களுக்கு அந்த ஸ்ரீஹி அழகானது அதனுடைய கர்ணோத்பலம். ஒரு நிமிஷம். ஸோ அந்த பிராசாதஸ்ய யாகா யா ஸ்ரீஹி யா எந்த அழகோ அது தஸ்யாக அவை அந்த அந்த அதனுடைய அந்த கர்ணோத்பலேஷு இவ, அந்த பிராசாதங்களுக்கு அந்த அழகுங்கிறது எப்படி வந்து ஒரு
அவைகளுக்கு வந்து ஒரு கர்ணாலங்காரமாக எது இருக்கு அப்படின்னா இந்த பாராவதங்கள் இருக்கு. அந்த பாராவதங்கள் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா கவாக்ஷ விவர நிலீனேஷு அந்த இதில் ஜன்னலினுடைய அந்த ஓட்டையில நிலீனேஷு ஸ்திதேஷு அந்த அவைகள் அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற தருணத்தில் அப்படின்னா கவாக்ஷாகா கர்ண துல்லிய ஊர்துவதேச ஸ்திதாகா கபோதாகாச்ச தத் உற்பல துல்லியாக பிரதீயந்தே இது பாவக. ஸோ இங்கே வந்து இந்த இங்கே வந்து கவாக்ஷாக கர்ணத்து கர்ண அந்த கவாக்ஷங்கள்ங்கிறது கர்ணத்துக்கு அதுக்கு காதுக்கு சமமாக கம்பேர் பண்ணப்படுறது. அந்த கபோத்தங்கள் வந்து அதில் இருக்கின்ற உற்பலத்துக்கு துல்லியமாக கம்பேர் பண்ணுறது. எப்படி வந்து அதில் வந்து அந்த அந்த லக்ஷ்மி கர்ணோத்பலேஷு இவ அந்த பிரசாதங்களுக்கு கர்ணோத்பலம்ங்கிறது எப்படி ஒரு அழகை கொடுக்குமோ அந்த கர்ணோத்பலமாக எது இருக்கின்றது அப்படின்னா இந்த பாராவத பக்ஷிகள். ஸோ அந்த பாராவத பக்ஷிகள் இந்த கவாக்ஷ விவரேஷு லீனேஷு சதி அவைகள் இந்த பொந்துல இருக்கின்ற தருணத்தில் அப்படின்னா சந்தியா காலத்தில் பக்ஷிகள் வந்து அதனுடைய வீட்டை போய் அடையும். இந்த புறாக்களுக்கு வந்து எது பெரிய பெரிய ஒசரமாக இருக்கின்ற உயரமாக இருக்கின்ற அந்த பிரசாதங்களினுடைய பொந்துகள் தான் வீடு. ஸோ அந்த பொந்துகளில் வந்து அவைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த பிரசாதத்துக்கே ஒரு ஒரு சோபா. அந்த சோபாங்கிறது எப்படி அப்படின்னா அந்த அந்த பிரசாதத்துக்கு வந்து கர்ணோத்பலங்கிற ஒரு அழகு எப்படி இருக்குமோ அந்த அழகானது இந்த பாராவதங்களால் கொடுக்கப்படுகிறது. அந்த மாதிரி அவைகள் உட்கார்ந்துருக்கிற தருணத்தில். சரியா? ஓகேவா? ம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவாக சொல்லிட்டு வர்றார். இன்னும் இயற்கையினுடைய இதை வர்ணித்தார். சூரியனுடைய செட்டார்து, அதுக்கப்புறம் கமலம் வந்து அதனுடைய ஆதபத்தை அந்தகாரம் இழுக்கிறது இதெல்லாம் சொன்னார். அப்புறம் தேவதா அர்ச்சனை சொன்னார். அதுக்கப்புறம் பிரசாதத்துக்கு வந்துட்டார். மாளிகைக்குள்ளே என்ன நடக்கிறது, மாளிகையில் இந்த மாதிரி அந்த பொந்துக்களில் அந்த பாராவத்த பட்சிகள் வந்து உட்கார்றது. அதுக்கு அடுத்தது என்ன ஆறுது அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்திரீகள் இருக்காளே அவள் வந்து அந்த ஜூலா அந்த ஊஞ்சலில் ஆடுவாள். அந்த ஊஞ்சலில் அவள் எல்லோரும் விட்டுட்டா, ஏன்னா வந்து நைட் ஆயிடுத்துங்கிறதுனால. அந்த விகத விலாசினி சம்வாகன, அந்த விகதம் தூரிபூதம் என்ன, அந்த விலாசினா அந்த காமினா அவர்களினுடைய சம்வாகனம் அந்த மேலே உட்காந்துக்கிறது எது, ஊஞ்சல் மேலே. அந்த சம்வாகனம்ங்கிறது விகதம், விடப்பட்டது. அது விடப்பட்ட காரணத்தினால் விகத விலாசினி சம்வாகனம் அந்த ஸ்திரீகளினுடைய அந்த ஊஞ்சலில் உட்காரதுங்கிறது விடப்பட்டது. தேனஹேத்துனா அந்த காரணத்தினால், அதில் யாரும் உட்காராத காரணத்தினால் நிச்சலம் சலம் இல்லை, மூமெண்ட்டோடு இல்லை அந்த ஊஞ்சல், நிச்சலமாக இருக்கின்ற காஞ்சன பீட்டாசு தங்கமயமான அந்த அந்த ஊஞ்சலினுடைய பலகை, அந்த பலகையில் மேலும் என்ன, மூகி பூத கண்டா ஸ்வராசு ஸ்வராசு அந்தப்புர தால தோலாசு, அந்த அந்தப்புரத்தில் இருக்கின்ற அந்த தோலாங்கிறது அந்த ஊஞ்சல். அந்த அந்தப்புர தோலாசு என்ன அப்படின்னா இந்த அதில் மாட்டின்ட்டுருக்கிற அந்த இது இருக்கு பாருங்கோ, அந்த ஊஞ்சலில் வந்து இது இருக்கும், மணி இருக்கும். அந்த மணியினுடைய ஸ்வரம் சப்தமானது இல்லை இப்போது. ஏன் அப்படின்னா அது மேலே யாரும் உட்காரலை, உட்காரதுனால அது ஆடலை. அதனால் அந்த மாதிரி நிஷ்டலமாக இருக்கின்ற அந்த தோலானாம் ஆனந்தம் விகாய காமின்யக ஸ்வஸ்வ சயனாதி கக்ஷேஷு கதா இது பாவக. அந்த ஜூலா ஆடுறதில் இருக்கிற ஆனந்தத்தை விட்டுட்டும் அந்த ஸ்திரீகள் எல்லாம் தன்னுடைய ரூமுக்கு போய் தூங்க போகிறாள். ராத்திரி வந்துரு தூங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரார். வெளியில் இருக்கிறத சொன்னார். இப்போ அந்த புறத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத சொல்லிட்டு வரார். சரியா இருக்கா? ம், ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், மேலே பவன சககார சாகா அவலம்பித பஞ்சரேஷு விகத ஆலாபேஷு மேலும் என்ன, பவன சககாரம், அந்த பவனத்தில் இருக்கிற சககாரம்ங்கிறது மாமரங்கள். அந்த மாமரங்களினுடைய சாக்கா அதனுடைய கிளை அதில் அவலம்பி பொங்குகின்ற பஞ்சரேஷு கூட்டு கூட்டு கூண்டுகளில் விகத ஆலே ஆலாபேஷு சுகசாரிகா நிவகேஷு அதில் அந்த அந்த கூண்டில் வந்து இந்த இது கிளி
மைனா எல்லா பட்சிகளும் இருக்கு, அவைகளினுடைய விகத ஆலா பேசு, அவைகள் பரஸ்பரம் ஏதோ கத்தின்றே இருக்கும், மூணும் தான் ஒண்ணுக்குள்ள ஏதோ பேசிகிட்டே இருக்கும், ஏதோ சப்தம் கொடுத்துட்டே இருக்கும். அந்த விகதாகா ஆலாப்பாகா அந்த அது அதுக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன் எல்லாமே யாருக்கு? இந்த சுக சாரிகா நிவகேஷு, நிவகங்கிறது சமூகம், சுகங்கிறது கிளி, சாரிகா சாரிகா பட்சிகள், அவைகள் அவைகளினுடைய கூட்டத்துக்கு, அந்த அவைகள் வந்து அந்த ஆலாபத்தை விட்டுவிட்ட அந்த கூட்டத்தோடு, அந்த கூட்டமானது அது எதில் இருக்குது? பஞ்சரத்தில் இருக்குது. அந்த பஞ்சரம் வந்து அந்த மாளிகையினுடைய அந்த மாமரத்தில் தொங்கப்பட்ட அந்த பஞ்சரம், சரியா? அந்த மாதிரி இருக்கின்ற தருணத்தில் அதுக்கப்புறம் சங்கீத விராமம், சங்கீதம்ங்கிறது ஒரு விராமம், அதுக்கு ஒரு அவசானம் முடிஞ்சுடுத்தோம். அதனால விஸ்ராந்தம் அப்படின்னா, சங்கீதம் இருந்தால் சப்தம் இருக்கும், சங்கீதம் இல்லாததுனால விஸ்ராந்தம், சாந்தமாக இருக்கின்ற அந்த ரவாசு உச்சாரியமானாசு வீணாசு, வீணாசு அந்த வீணையினுடைய ரவஹன சப்தம், அந்த அந்த வீணையானது உச்சாரியமானாசு அங்கேருந்து எடுத்துக்கொண்டு போயிட்டப்புறம் அப்படின்னா இரவு வந்தாச்சு, அந்த வாத்திய விசேஷங்கள் எல்லாமே, அந்த வாத்திய சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அங்கேருந்து அந்த இடத்துலேருந்து எடுத்துன்னு போயிடுறான்னு அர்த்தம். அதனால் அது வந்து எல்லாம் முடிஞ்சுடுத்து, பாட்டு அதனுடைய சப்தங்கள், அதனால் ரொம்ப சாந்தமாக இருக்குது அந்த பிரதேசமே. அந்த ரவக அந்த துவனியும் வீணாசு உச்சாரியமானாசு, இந்த வீணைகள் ஆனது இந்த வாதகானாம் சமீபாத்து அவாகிட்டேருந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயாச்சு. அங்கே இருக்கிற அந்த அங்கே இருக்கிற அந்த பரிச்சாரிக்க ஜனங்கள் வந்து அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போயிட்டா, சரியா? ஓகேவா? அதான் இதோட நிறுத்திக்கிட்டான் நான்.